எல்லாருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம நேர நிர்வாகத்தின் ரகசியங்கள் மூணாம் பாகத்தை பார்க்க போறோம். ஏற்கனவே நம்ம ரெண்டு பாகம் பார்த்திருக்கோம். அந்த ரெண்டு பாகம் பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷன்ல அதுக்கு உண்டான லிங்க் கொடுத்துருக்கேன், ஐ கார்ட்லயும் அந்த லிங்க் கொடுத்துருக்கேன். நீங்க அந்த லிங்க் கட்டாயமா போய் பாருங்க. நம்ம போன ரெண்டு வீடியோல என்ன பார்த்தோங்கிறது சின்னதா ஒரு ரீகேப் பார்க்கலாம். அதுல அஞ்சு விஷயம் முக்கியமா நம்ம நேரத்தை விரயம் பண்ணக்கூடியது அப்படின்னு பார்த்திருந்தோம். அதுல முதலாவது என்னன்னு பாத்தீங்கன்னா, தேவையில்லாத ஸ்கிரீன்ல நம்ம செலவு பண்ற நேரம். உதாரணத்துக்கு லேப்டாப்போ மொபைலோ டிவியோ இந்த மாதிரி ஸ்கிரீன் டைம், அதை பத்தி பேசியிருந்தோம். அடுத்ததாக நண்பர்கள் கிட்டயோ அல்லது உறவில் இருக்கக்கூடிய நபர்கள் லவ்வர்ஸ் இந்த மாதிரி விஷயங்களை பத்தி பேசியிருந்தோம். அடுத்தது குடும்பம், அதுல வந்து கணவன் மனைவி குழந்தைகள் நம்முடைய பெற்றோர் அதை தவிர நம்மளுடைய மற்ற சொந்தக்காரங்கள் இவங்களால எப்படி நேரம் விரையாகும் அப்படின்றத பத்தி பேசியிருந்தோம். அடுத்தது சமூக ரீதியான விஷயங்கள், அதுக்கும் அடுத்தது ஆபீஸ்ல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள், திறமை இல்லாத நபர்கள்னால நம்மளுக்கு என்னென்ன மாதிரியான பிரச்சனை வரும் அது மூலமா நம்மளுடைய நேரம் எப்படி விரையாகும் அப்படிங்கறத பத்தி நம்ம பார்த்திருந்தோம். அடுத்தது மொத்தமா அஞ்சு வகையா நம்ம நேரத்தை விரயம் பண்ணக்கூடிய விஷயங்களை வந்து நம்ம பிரிக்கலாம். ஒன்னு பர்சனல், தனிப்பட்ட நபரின் தனிப்பட்ட விஷயங்கள், இது நம்ம வந்து ஏற்கனவே பார்த்த விஷயம்தான். அடுத்தது ஃபேமிலி, இதுவும் நம்ம ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். அடுத்தது சோசியல், சமூக ரீதியான விஷயங்கள், இதுவும் நம்ம பார்த்துட்டோம். இன்னொன்று அஃபிஷியல், ஆபீஸ்ல நடக்கூடிய விஷயங்கள் என்னென்ன, இது நாலுமே நம்ம பார்த்தாச்சு ஏற்கனவே. நம்ம இந்த வீடியோல பார்க்க போறது சைக்கலாஜிக்கல், அதாவது மனோதத்துவ ரீதியாக நம்முடைய மனசுல மற்றவர்கள் ஏற்படுத்தக்கூடிய தாக்கங்கள் அல்லது நமக்கு நாமே ஏற்படுத்திக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன, அந்த பிரச்சனைகளை நம்ம எப்படி திறம்பட தீர்க்கிறது அப்படின்றத இந்த வீடியோல நம்ம முக்கியமா பார்க்க போறோம். மனோதத்துவ ரீதியா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல எது எது முக்கியமா நம்மளுடைய நேரத்தை கொல்லும் அல்லது நேரத்தை விரயம் செய்யும் அப்படின்றத பார்க்க போறோம். பொதுவா நீங்க பாத்தீங்கன்னா நம்மளுக்கு தேவை இருக்கோ தேவை இல்லையோ, சம்பந்தம் இருக்கோ சம்பந்தம் இல்லையோ, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் போய் நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்ம நம்மளுடைய அபிப்பிராயத்தை கொடுப்போம், இல்ல நம்ம போய் அதை பத்தி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருப்போம், இல்ல அதுக்கு வந்து யாராவது ஒருத்தர் சொன்னாங்கன்னா அதுக்கு பதில் சொல்லிக்கிட்டு இருப்போம். இது எந்தெந்த மாதிரி விஷயங்களை உள்ளடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு தனி நபரை பற்றிய விஷயமா இருக்கலாம், அல்லது அரசியல் சம்பந்தப்பட்ட விஷயமா இருக்கலாம், அல்லது சினிமாவா இருக்கலாம், அப்படி அதுவும் இல்லைன்னு பாத்தீங்கன்னா பொது வெளியில இருக்கக்கூடிய விஷயங்கள் அல்லது ஜெனரல் என்டர்டைன்மெண்ட், இதெல்லாம் நம்மளுடைய குறிக்கோளுக்கு சிறிதும் இணைந்தது கிடையாது. அப்போ இந்த மாதிரி விஷயங்கள் நடக்கும் பொழுது நம்ம எப்படி அதுக்கு தீர்வு கண்டுபிடிச்சு நம்முடைய நேரத்தை மிச்சப்படுத்துறது அப்படின்றத பார்ப்போம். இதுக்கு சில தீர்வுகள் இருக்கு. இப்போ உங்களுடைய நேரத்தை உங்ககிட்ட இருந்து கவரக்கூடிய நபர்கள் யார் யாரோ, அதாவது தேவையில்லாத விஷயங்களை உங்ககிட்ட வந்து சொல்லுவாங்க, இல்ல தேவையில்லாத விஷயத்துல உங்களோட அபிப்பிராயத்தை கேட்பாங்க, இல்ல தேவையில்லாத விஷயத்துல அவங்களுடைய அபிப்பிராயத்தை உங்ககிட்ட திணிக்க முயற்சி பண்ணுவாங்க, இவங்க எல்லாருமே உங்களுடைய நேரத்தை வீணடிக்கக்கூடிய நபர்கள். இந்த மாதிரி நபர்கள் கிட்ட இருந்து நீங்க தள்ளி நிக்கிறது நல்லது, அவங்கள முடிஞ்ச அளவுக்கு நீங்க அவாய்ட் பண்ணிடுங்க. சரி, அவாய்ட் பண்ண முடியாத ஒரு சூழ்நிலை அப்படின்னா என்ன பண்ணலாம்னா, நீங்க காரண காரியங்களை கற்பிச்சுக்கலாம். நான் அங்க போகணும், நான் இங்க போகணும், நான் அதை செய்யணும், நான் இதை செய்யணும்னு ஏதோ ஒரு காரணம், அப்படி ஒரு காரணத்தை கற்பிச்சு நீங்க அங்கேருந்து அவங்கள விட்டு நீங்க தள்ளி வந்துருங்க. இப்போ இந்த மாதிரி விஷயங்களை, அதாவது தேவையில்லாத விஷயத்துல அபிப்பிராயம் கொடுக்கறது இல்ல டிஸ்கஸ் பண்றது, இந்த மாதிரி விஷயங்களை நீங்களே பண்ணிட்டு இருக்கீங்கன்னு வைங்க, அப்போ நீங்க உங்க நன்மைக்காகவாது கட்டாயமா இதெல்லாம் நிறுத்துறதுதான் நல்லது. அடுத்தது ஒரு விஷயம் நல்லா தெளிவா புரிஞ்சுங்க, யாருடைய அபிப்பிராயமும் யாருடைய ரெஸ்பான்ஸும் பர்மனண்டா மாற்றம் இல்லாத இருக்கவே போறது கிடையாது, அதனால ரொம்பலாம் நீங்க உங்களை போட்டு பிரச்சனை படுத்திக்காதீங்க. இந்த ஒப்பீனியன் அப்படி வந்துருச்சு, இந்த ரெஸ்பான்ஸ் இப்படி வந்துருச்சு அப்படின்னு, எல்லாமே மாற்றத்துக்கு உட்பட்டது தான். இன்னைக்கு உங்களை புகழற ஒருத்தர் நாளை உங்களை இகழவும் செய்வார், அதனால அந்த மனநிலையில எல்லாத்தையும் நீங்க எடுத்துங்க, அது உங்களுக்கு பல விதத்துல நல்ல தீர்வுகளை கொண்டு வந்து கொடுக்கும். அடுத்தது எமோஷனல் ஆயிடுறது, அதாவது நெகட்டிவ்லி எமோஷனல், நெகட்டிவான திசையில எமோஷனல் ஆகிறது, அதே மாதிரி நெகட்டிவ்லி ஈகோயிஸ்டிக். இப்போ பொதுவா பாத்தீங்கன்னா நீங்க எமோஷனலா இருக்கீங்க அப்படின்னு தெரிஞ்சா உங்களுடைய எமோஷனை பயன்படுத்தி உங்களை ஒரு தனி நபருக்கு எதிராகவோ அல்லது ஒரு சமுதாயத்திற்கு எதிராகவோ உங்களை யாராவது ஒருத்தர் பயன்படுத்திடுவாங்க, பயன்படுத்தி உங்க நேரத்தை விரயம் பண்ணிடுவாங்க. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா
ஒரு நபர் ஒரு ஜாதியை சேர்ந்தவர் அப்படின்னு சொன்னா அந்த ஜாதியை பத்தி தப்பா பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த நபரை தூண்டி விட்டு அவருடைய நேரத்தை தேவையில்லாத விஷயத்துல கொண்டு போய் ட்ரெயின் பண்ணி விட்டுருவாங்க. அதே மாதிரி ஒரு குறிப்பிட்ட நடிகர் ஒருத்தருக்கு பிடிக்கும்னா அந்த நடிகரை பத்தி தவறா சொல்லி நெகட்டிவா எமோஷன்ல கிரியேட் பண்ணி அவரை வந்து தேவையில்லாத விஷயத்துல இறக்கி விட்டு அவருடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணிடுவாங்க. இதெல்லாம் எமோஷனலா நீங்க அதுவும் நெகட்டிவ்லா எமோஷனலா இருக்கும்போது ஏற்படக்கூடிய பாதிப்புகள். அடுத்தது ஈகோயிஸ்டிக். இதுல என்னன்னு பாத்தீங்கன்னா என்ன போய் நீ இப்படி சொல்லிட்டியா, நான் உன்னை சும்மா விட மாட்டேன் பார் அப்படின்ற மாதிரி இறங்கி நம்ம என்ன பண்ணுவோம்னா நம்மளுடைய ஈகோவை திருப்திப்படுத்திக்கிறதுக்காக செயல்களை செய்ய ஆரம்பிப்போம். அது நிச்சயமாவே நம்மளுடைய கோல் சம்பந்தமா இருக்காது. ஆனா இதுக்கு ஆப்போசிட்டா எதிர்மறையா நீங்க பாத்தீங்கன்னா என்ன வந்து ஜெயிக்க மாட்டேன்னு சொல்லிட்டான், நான் ஜெயிச்சு காட்டுவேன் அப்படின்னு பாசிட்டிவா நீங்க அந்த ஈகோவை கொண்டு போனீங்கன்னா அது உங்களுக்கு வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அதே மாதிரி எமோஷனலையும் நீங்க பாசிட்டிவா கொண்டு போகலாம். இப்ப வந்து ஒரு சமுதாயத்தை பத்தியோ அல்லது ஒரு குறிப்பிட்ட நபரை பத்தியோ யாராவது ஒருத்தர் குறைவா சொல்றாங்கன்னா அந்த நபரோ இல்ல அந்த குறிப்பிட்ட சமுதாயத்தையோ நான் உயர்த்தி காட்டுவேன் பார் அப்படின்னு சொல்லும் போது அது பாசிட்டிவ்லி எமோஷனல். அந்த மாதிரி விஷயங்கள் உங்க நேரத்தை விரயம் பண்ணாது, நேரத்தை நல்லபடியா பயன்படுத்த உதவி பண்ணும், நிர்வகிக்கவும் உதவி பண்ணும். அடுத்தது இந்த மாதிரி நெகட்டிவ் எமோஷன் அல்லது நெகட்டிவ் ஈகோயிஸ்டிக் இருக்கும்போது நம்ம அதனால ஏற்படக்கூடிய நேர விரயத்தை தவிர்ப்பது எப்படி அப்படின்றத பார்ப்போம். நீங்க என்ன பண்ணுங்க, உங்களை யாராவது ஒருத்தர் தூண்டி விடுறாங்க இல்ல ஈகோ வருது அப்படின்னா நீங்க ஒரு செயலை செய்ய போறீங்க அப்படின்னு சொன்னா அந்த செயலை செஞ்சதுக்கு அப்புறம் என்ன விளைவு வரும், அந்த விளைவு எப்படி இருக்குன்றத கண்ணு முன்னாடி கற்பனை பண்ணி பாருங்க. உதாரணத்துக்கு உங்களை ஒருத்தர் ஒரு தனி நபருக்கு எதிராக தூண்டி விடுறாரு ஏதோ ஒரு காரணத்தை சொல்லி, நீங்களே எமோஷனலா தூண்டப்பட்டுட்டீங்க. அப்ப அவர் நீங்க போய் அடிச்சீங்கன்னா நீங்க வந்து ஜெயில இருப்பீங்க அப்படின்னு நீங்களாவே விஷுவலைஸ் பண்ணுங்க, கற்பனை பண்ணி பாருங்க கண்ணு முன்னாடி. அப்ப என்ன ஆகும்னா அந்த நிலைமை வராத உங்களை காப்பாத்திக்க முயற்சி பண்ணுவீங்க. அடுத்தது உங்களை யாராவது புகழ்ந்து பேசினாலோ அல்லது இகழ்ந்து பேசினாலோ ரெண்டுத்தையும் ஒரே மாதிரி நீங்க நடத்துங்க. இப்ப இது பிகினிங்ல ஆரம்பத்துல உங்களுக்கு கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், ஆனா போக போக இது உங்களுக்கு பழகிடும். நீங்க இதை ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி. அடுத்தது நீங்க எமோஷனலாய் செய்யற ஒரு செயல் அல்லது ஈகோனால செய்யற ஒரு செயல் எந்த அளவுக்கு உங்களை மென்டலா பிசிக்கலா பினான்சியலா பாதிக்கும், மனதளவுலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், உடலளவுலையும் பாதிப்பு ஏற்படுத்தும், பண ரீதியாகவும் பாதிப்பு ஏற்படுத்தும். ஸோ இந்த பாதிப்புகள் என்னென்னங்கிறதையும் நீங்க வந்து ஒரு கணக்கு போட்டு பார்க்கலாம் எமோஷனலா ஆகும் பொழுது. அடுத்தது உங்களுடைய வாழ்க்கையில உங்க வாழ்க்கைங்கிற வண்டியை நீங்க ஓட்ட போறீங்களா இல்ல வேற யாருக்கிட்ட ஸ்டேரிங் கொடுத்து அவங்கள ஓட்ட விட போறீங்களா? இப்ப வேற யாராவது ஸ்டேரிங் பிடிச்சி ஓட்டினாங்க அப்படின்னு சொன்னா அவங்க அவங்களுக்கு பிடிச்ச வழியில அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி அவங்களுக்கு பிடிச்ச இடத்துக்கு கொண்டு போய் அவங்களை சேர்ப்பாங்க. எக்காரணத்தை கொண்டு உங்களுக்கு பிடிச்ச மாதிரி அங்க நடக்காது. அப்படி தப்பித்தவரை நடந்தாலும் அது எதேச்சியா நடந்த விஷயமா தான் இருக்கும். அதனால உங்க வாழ்க்கைக்கு நீங்க டிரைவரா மாறுங்க, பேக் சீட்ல உட்காந்துட்டு போகாதீங்க. நீங்க டிரைவரா மாறினீங்கன்னா நீங்க பிடிச்ச வேகத்துல அந்த வண்டியை ஓட்டலாம், நீங்க பிடிச்ச விதத்துல அந்த வண்டியை ஓட்டலாம், பிடிச்ச இடத்துக்கு அந்த வண்டியை கொண்டு நீங்க போகலாம். அதனால இந்த விஷயத்த நீங்க மனசுல வச்சுக்கணும். அடுத்தது கெட்ட பழக்கங்கள். இப்ப கெட்ட பழக்கம்னு பொதுவா நம்மளுக்கு வந்து சிகரெட் பிடிக்கிறது இந்த மாதிரி விஷயங்கள் இல்ல தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் நம்மளுக்கு தோணும் கெட்ட பழக்கங்கள் தானே அப்படின்ற மாதிரி. ஆனா அது மட்டும் கெட்ட பழக்கம் கிடையாது, அது இல்லாதையும் சிலது இருக்கு. அதுல என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம வந்து சுயநலமா இருக்கிறது, அதாவது சுய ஆர்வம் அல்லது சுய அக்கறை இருக்கிறது தப்பு கிடையாது, ஆனா சுயநலம் மிகவும் தவறு. அடுத்தது பேராசைப்படுறது. இதுக்கு நெக்ஸ்ட் வருது என்னன்னு பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிமைப்பட்டு போறது, அதாவது காரண காரியம் இல்லாத அதனால எந்த பயனும் இருக்காது இருந்தாலும் அதை நம்ம திரும்ப திரும்ப செஞ்சுக்கிட்டு இருப்போம், அந்த மாதிரி ஒண்ணு. அடுத்தது ரொம்ப குறுக்கு புத்தியோட செயல்படுறது. உதாரணத்துக்கு பாத்தீங்கன்னா ஒருத்தனை சீட் பண்றது, ஏமாத்துறது, இல்ல வந்து ஆள் மாறாட்டம் பண்றது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் செய்யறது. இன்னொன்னு தேவையை விட அதிகமா விளக்கி சொல்றது இல்ல தேவை அளவுக்கு கூட விளக்காம சொல்றது, இதுவும் நம்மளுடைய டயத்தை வின் பண்ணும். அதுக்கு அடுத்தது பாத்தீங்கன்னா நம்ம வந்து புறம் பேசுறது, காசிப்பிங், தேவையில்லாத விஷயத்த பத்தி எல்லாம் புறம் பேசிட்டு இருப்போம். அதே மாதிரி எந்த விதமான பயனும் இல்லாத தேவையில்லாத சில பேர் பேசிக்கிட்டே இருப்பாங்க, யூஸ் இல்லாத அந்த மாதிரியான விஷயமும் நம்மளுக்கு வந்து நெகட்டிவிட்டி கிரியேட் பண்ணும், அது மூலமா நம்மளுடைய நேரத்தை வந்து விரயம் பண்ணும். சரி, இந்த விஷயங்களுக்கு நம்ம தீர்வுகள் என்னென்ன அப்படிங்கிறதையும் பார்ப்போம். இப்ப நம்ம தீர்வுகளை பத்தி பார்ப்போம், என்னென்ன இதுக்கு தீர்வுகள் இருக்கு அப்படின்னு. ஒண்ணு நம்ம புரிஞ்சுக்கணும், சுயநலமா இருக்கிறது வேறு, நம்ம சுயத்தின் மீது ஆர்வத்தோட இருக்கிறது வேறு.
இந்த ரெண்டுத்துக்குமே நிறைய பாகுபாடுகள் இருக்கு. இப்போ நம்ம சுயநலமா இருக்கிறதுனால நம்மளுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் என்னங்கிறத பார்க்கலாம். சுயநலமா இருந்தோம் அப்படின்னு சொன்னாக்க நம்மளுக்கு வருங்காலத்துல வரக்கூடிய வாய்ப்புகள் எல்லாம் தட்டுப்பட்டு போகும். எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஒரு இரண்டு நபர்கள் இல்ல இரண்டு நண்பர்கள் சேர்ந்து படிக்கிறாங்கன்னா, ஒரு நண்பர் வந்து நான் என்கிட்ட இருக்கிற பொருளை மெட்டீரியல்ஸ் எல்லாம் ஸ்டடி மெட்டீரியல்ஸ் எல்லாம் இவங்கிட்ட கொடுத்துட்டேன்னா, இவன் படிச்சு இவன் எனக்கு காம்படிஷனா வந்துட்டானா நான் என்ன பண்றது அப்படின்னு நினைச்சானா, இந்த விஷயம் அந்த நபருக்கு தெரிய வருதுன்னு வைங்க. அப்ப தெரிய வரும்போது அவர் என்ன பண்ணுவார்னா, அவன் எனக்கு கொடுக்கல நான் எதுக்கு அவனுக்கு கொடுக்கணும், இல்ல எதுக்கு அவனுக்கு ஒரு விஷயத்த சொல்லணும் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிப்பாங்க. இப்ப இது என்ன ஆகும்னா, ரெண்டு பேர்ல யார் வளர்ந்தாலும் அவங்க இன்னொருத்தருக்கு உதவி பண்ண போறது கிடையாது. இதுக்கு எதிர்மறையா யோசிச்சோம்னா, ரெண்டு பேரும் ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணிக்கிட்டா ரெண்டு பேர்ல யார் ஜெயிச்சாலும் ஒருத்தர் இன்னொருத்தர் கட்டாயமா உதவி பண்ணுவாங்க. நம்ம எல்லாருமே மனிதர்களா பிறந்த எல்லாருமே சமுதாயத்தை அடிப்படையா வச்சு வாழறவங்க. அதனால சமுதாய வளர்ச்சி தனி மனித வளர்ச்சியும் ஊக்குவிக்கும். அதே மாதிரி தனி மனித வளர்ச்சியும் சமுதாய வளர்ச்சியும் ஊக்குவிக்கும். இது ரெண்டும் ஒருங்கிணைந்துதான் போயாகணும். இப்போ நம்ம பேராசையை பத்தி பார்ப்போம். ஒரு விவசாயி இருக்காரு. அந்த விவசாயி தான் உற்பத்தி பண்ணக்கூடிய பொருட்களை அதிக விலைக்கு விற்கணும் அப்படின்றதுக்காக பதுக்க ஆரம்பிச்சாருவீங்க. நம்ம எல்லாருக்கும் சாப்பிட்றதுக்கு கூட எந்த பொருளும் கிடைக்காது. அதனால பேராசை அப்படிங்கிறது ஒரு ஒட்டுமொத்த சமுதாயத்தையே வந்து கெடுத்துரும். அடுத்தது, நான் ஏற்கனவே சொன்ன பேட் ஹேபிட்ஸ்ல இந்த சாராயம் சாப்பிட்றது, இல்லைன்னா வந்து சிகரெட் பிடிக்கிறது, அது மட்டும் இல்லாத ஈவன் சீரியல் பார்க்கறது, இல்லை கேமிங் விளையாடிட்டே இருக்கிறது, இது மாதிரி பல விஷயங்கள் இருக்கு, தீய விஷயங்கள். இதுக்கெல்லாம் நம்ம அடிமைப்பட்டு போயிட்டோம்னு வச்சுங்க, இதனால நம்மளுடைய உடல், மனது, பணம் எல்லாமே பாதிக்கப்படும். இந்த பாதிப்பை நீங்க கணக்குல கொண்டீங்கன்னா அந்த செயல்லேருந்து உங்களை நீங்க தற்காத்துக்க முடியும். பொதுவா நம்ம குறுக்கு புத்தி உடையவராக இருந்தா, நம்மளை விட மோசமான குறுக்கு புத்தி உள்ள ஒரு நபரை நம்ம சந்திக்க நேரிடும். அப்போ நம்ம அந்த நபருக்கு இணையாடுவோம். அதனால இந்த மாதிரியான விஷயங்களை ஆரம்பத்திலேருந்தே தவிர்க்கிறதுங்கிறது நல்லது. அடுத்தது, ஒரு விஷயத்த தேவைக்கு கூடுதலாக விளக்கி சொல்றது அல்லது தேவைக்கும் குறைவாக விளக்கி சொல்வது, இது ரெண்டுமே நம்மளோட நேரத்தை விரயம் பண்ணும். ஏன்னு கேட்டீங்கன்னா, கூடுதலா நீங்க விளக்கி சொல்லும் போது விளக்கறதுக்கு உண்டான நேரம் வந்து வீணர் விரயமாகும். அதே மாதிரி தேவையை விட குறைவா சொல்லிட்டீங்கன்னா, அப்போ அதை புரிஞ்சுக்காத ஒரு நபர் தப்பா ஒரு வேலையை செஞ்சு திரும்ப செய்யற ஒரு சூழ்நிலைக்கு ஆளாடுவார். அப்பயும் நம்மளுக்கு வந்து நேரம் விரையாகும். அடுத்தது, புறம் பேசுறது. புறம் பேசுறதுனால வந்து யாருக்குமே எந்த விதமான பயனும் கிடையாது. புறம் பேசுறவருக்கும் பயன் கிடையாது, யாரை பத்தி புறம் பேசுறாரோ அவருக்கும் எந்த பயனும் கிடையாது. அதனால அதை நம்ம தவிர்க்கிறது நல்லது. அடுத்தது, காரணமே இல்லாத பயன் இல்லாத பல விஷயங்களை நம்ம பேசிக்கிட்டு இருப்போம். அது மூலமா நம்ம என்ன பண்ணுவோம்னா, இந்த மாதிரி பேசுறது நம்மளுடைய நேரத்தையும் வீண் பண்ணும், மற்றவர்களுடைய நேரத்தையும் வீண் பண்ணும். அதனால பேசுறதுக்கு முன்னாடி இந்த பேச்சு எனக்கு தேவைதானா அப்படிங்கிற ஒரு கேள்வி நீங்க கேட்டுக்கிறது நல்லது. கமெண்ட்ல ஒவ்வொருத்தர் ஒவ்வொரு வீடியோ கேட்டிருந்தீங்க, அதனால எந்த வீடியோ என்னோட அடுத்த வீடியோவா இருக்கணும்னு நீங்களே முடிவு பண்ணுங்க. அதுக்குண்டான ஓட்டிங் லிங்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மேற்கொண்டு அதோட ஆல் அப்படின்னு ஒரு பட்டன் இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற ஒவ்வொரு நோட்டிபிகேஷனும் ஃபர்ஸ்ட் ஆளா உங்களுக்கு வந்து சேரும். தம்ஸ்அப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்க. இந்த வீடியோவை யாருக்கு பயன் இருக்கும்னு நினைக்கிறீங்களோ, உங்கள் நண்பர்களுக்கோ அல்லது படிக்கக்கூடிய மற்ற ஏதோ நபர்களுக்கோ கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்க. அது மூலமாக நீங்கள் அவங்களுக்கு உதவி பண்ண முடியும். அதே மாதிரி இந்த வீடியோவில் நான் ஏதாவது சொல்ல வேண்டியதை சொல்லாத விட்டுட்டேன்னு நினைச்சாலோ, இல்லை மேற்கொண்டு ஏதாவது விஷயத்தை பற்றி நான் வீடியோ போடணும்னு நீங்கள் நினைச்சாலோ, கட்டாயமாக அதை கமெண்ட்ல லீவ் பண்ணுங்க. நம்ம எல்லாரும் ஒன்று ஒருங்கிணைந்து ஒரு நல்ல கற்றறிந்த சமுதாயத்தை உருவாக்குறதுக்கு முயற்சி எடுப்போம், பங்களிப்போம். நீங்கள் தொடர்ந்து எனக்கு நல்ல ஆதரவு கொடுத்துட்டு வரீங்க. சப்ஸ்கிரிப்ஷன் எனக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க, வியூஸ் இன்க்ரீஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. அது எல்லாத்துக்கும் என்னோட மனமார்ந்த நன்றி உங்களுக்கு.